என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதை மிக்க நன்றி. தெளிவாக சொல்லியிருக்க ஐயா அவர்களுக்கு எனக்கு பணிவான நன்றியை சொல்லி கூறிய ஐயா வந்து என பாதாளங்களை நான் தொட்டு வணங்குகிறேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி சொன்னா தேவைன்னாதான் வளர்ச்சிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்க வந்து உங்களுக்கு அகத்தப்படுத்துறது உங்களுக்கு தேவையே இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு வளர்ச்சிங்கிறதே இல்லாம போயிடும். வளர்ச்சின்னு சொன்னாலே நீங்க இருக்கிற நில வேற அடையிற நில வேறன்னாதான் வளர்ச்சிங்கிறதே வந்துடும். அதனால அகத்தை பொறுத்தவரை வளர்ச்சிங்கிற மாதிரி கிடையாது, அடையிற நிலையே கிடையாது. சொல்லப்போனா சொன்னா வர்றதுல தான் விடுற நிலைதான் கேட்கணும். நீங்க விடுற நிலைக்கு போயிருங்க, அதுக்கப்புறம் அடையிற நிலைங்கிறதே கிடையாது. அடையிறதுங்கிறது வந்து நீங்க உலகில நீங்க அடையலாம், அதே மாதிரி யோகாவில் நீங்க சிலதை அடையலாம். சில பக்குவங்கள், சில சில சக்திகளை, சில அனுபவங்களே அடையிறதுங்கிறதுலாம் யோகாவோட சேர்ந்தது. ஆனா இது இங்க வந்து அந்த மாதிரி அடையிறதுங்கிற மாதிரி கிடையாது. இங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த லாங்குவேஜே மாறிடுது, எல்லாத்தையும் விட்டுட்டே போறதுனாலதான் அது. இது வந்து நெஜ பிரவாகமா அப்படியே போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். அங்க எந்த இடத்துலயுமே நிக்கிறது இல்ல. டோட்டலா நீங்க வந்து அகத்த பொறுத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா எப்பவுமே ஆறு ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா எப்பவுமே பழைய வாட்டர் அங்க இருக்கவே இருக்காது, புதுசா வரும் போயிட்டே இருக்கும். அது புத்தம் புதுசா தான் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க மனசு வந்து ஒரு ஆறு மாதிரி புத்தம் புதுசா மாறிடும். அதனுடைய மாற்றம் தான் ஏற்படும். அது நீங்க வேற எதையோ நிலை அடையணும்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் வேற உலகில நீங்க எவ்வளவு வேணாலும் மாறிக்கிடலாம், உயர்ந்துக்கிடலாம். அதே மாதிரி யோகாவில நீங்க சில சக்திகளை பெறலாம். ஆனா என்னன்னா அந்த சக்திகளை பெறதுங்கிறது கூட ஒரு ஆரம்ப கால சாதகர்களுக்கு தான் அந்த சக்திகளை அடையணும், இதுகளெல்லாம் அடையணுங்கிறதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா உண்மையில சக்தி அடைறதுங்கிறது கூட நம்மளை ஒரு மாதிரி சீட் பண்ணி நம்மளை அங்க ட்ராப் பண்ணி கொண்டுடுற மாதிரி. உதாரணமா எப்படி கடவுளை காட்டி நம்மளை இது கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி சில அமானுஷ்யமான ஆற்றல்களை காட்டி நம்மளை அங்க கூப்பிடுறாங்க. உண்மையில இந்த ஆற்றல்களை அடைஞ்சிங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இப்ப நம்ம வந்து ஆற்றல்களை அடைகிறதுன்றது மேல ஆசைப்பட்டு கூட அந்த இடத்துக்கு வரலாம். ஆனா ஆற்றல்களை அடைஞ்சிங்கன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். அதனால அந்த அந்த அதனால அதெல்லாம் கூட சரியானது இல்லை. அதனால நம்ம அடையிறது நிலைங்கிறது வந்து நீங்க உலகியல்ல ஒரு நல்ல நிலையை அடையலாம், அதுல தப்பு கிடையாது. அகத்த பொறுத்துல நல்ல நிலைங்கிறதே ஒரு நிலை கிடையாது. ஏதாவது நிலையை அடைஞ்சீங்கன்னு சொன்னா எந்த நிலையை அடைஞ்சாலுமே அது சரியானது இல்லை. அதனால எந்த நிலையுமே அடையாதது நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஏற்றுக்கொள்ளி கேட்டுறதுன்னு சொன்னா எது இப்ப அதாவது இப்ப நீங்க சரியானதுன்னு சொல்லி சொன்னா நம்ம ஏதாவது அளவுகோல் வைக்கிறோம். இப்படி எங்கனா சரி, இப்படி எங்கனா சரியில்லைன்னு சொல்லி ஒரு அளவுகோல் வைக்கிறதுங்கிறது எதுக்கு அந்த அளவுகோல் வச்சுக்கலாம்னு ஒரு புற செயல்களை பொறுத்தளவுல செய்யறது சரியான செயலா செய்யறானா தப்பா செய்யறானான்னு சொல்லி அளவு பார்த்துக்கலாம். நகத்தை பொறுத்தளவு அந்த அளவுகோலையே முறைக்கு இப்ப போட்டோம். நீங்க அளவுகோலே இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி மெஷர் பண்ணீங்க? அப்ப அது இயற்கையானதுன்னு இருக்கணும். அகத்த பொறுத்தவரை உங்களுடைய இயக்கமே இயற்கையானதுலேயும் இருக்கணும். அகத்த பொறுத்த எல்லாமே இயற்கை. அதுல வந்து நல்லது வந்தாலும் இயற்கை, மோசமானது வந்தாலும் இயற்கை, மகிழ்ச்சி வந்தாலும் இயற்கை, பயம் வந்தாலும் இயற்கை, துக்கம் வந்தாலும் இயற்கைங்கிற மாதிரி மனசை பொறுத்தல எல்லாமே இயற்கைன்னு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அங்க வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்க இயற்கையில நீங்க எப்படி திருக்கிட முடியும்? இயற்கையே அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். நீங்க புறத்தை பொறுத்தளவு அப்படி கிடையாது. புறத்தை பொறுத்தளவுல நீங்க எல்லாமே செயற்கையானதுதான், முடிஞ்ச அளவுல உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் நீங்க பண்ணிடலாம். அகத்த பொறுத்தளவுல நீங்க எந்த ஸ்டாண்டையுமே எடுக்காதபடி எல்லாத்தையுமே அது போக்குல விட்டுருக்கு. அப்ப இப்ப வந்து கொஞ்சமா புரியுது, அதுதானே மனசை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் வருஷ கணக்கு நம்ம இருந்தாலும் அந்த மனங்கிறது வந்து கஷ்டம் புரிப்பட மாட்டேங்குது. அப்ப இப்ப ஏன் நம்ம கடந்து போக மாட்டேங்குது? இப்ப நம்ம ஒரு உதாரணம், ஒரு கரடி ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, கரடியை துரத்துது, நீ எப்படி துரத்தலாம், நீ போக மாட்டேங்க சொல்லி நீங்க கேக்குறது உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? துரத்திட்டு வருது அதுக்கு அவ்வளவுதான். அது ஒரு இயற்கை ரீதியா இருக்கு. கனவுல வந்து நீங்க வேலை கேட்கறதுக்கோ சரி பண்றதுக்கோ உங்களுக்கு ரைட்டே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பயம், உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா கோபத்தை சரி பண்றதுக்கும் ரைட் இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லல. அது அப்படிதான் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருங்க. நீங்க நீங்க இருக்கு அதுக்கு முழு அனுமதி கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களை விட்டு போகும். நீங்க அதை கண்ட்ரோலிங்ல எடுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு.
அதனால அது வந்து உங்களுக்கு எதுவா இருந்தனாலும் நீங்க வந்து அது வந்து நீங்க கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறதுனாலே இன்னும் கொஞ்சம் அது உயிர் பெற ஆரம்பிச்சது. உதாரணமா இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப நமக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கிறோம், எந்த இங்க வெளியே போகணுங்கிற எந்த அவசியம் இல்ல, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த இதுமே அவசரமே இல்லை. இப்ப யாராவது நம்மள வந்து உள்ள வச்சு வெளிப்பாக்கமா கதவை பூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு என்ன தோணும், சரி இப்ப ஒண்ணு அவசரம் எல்லாம் வெள்ள போலாம் நீட்டெல்லாம் தோணாது. முதல்ல அந்த கதவை திறக்கணுங்கிறது தோணும். அப்ப என்னன்னா முதல்ல நம்மளை லாக் பண்ணி ரெஸ்ட்ரைன் பண்ண உடனே எல்லாமே எனர்ஜி வந்துருது, நம்ம விடுவிக்கணுங்கிற எனர்ஜி வந்துருது. அதே மாதிரி என்னன்னா நீங்க வந்து இந்த கோபத்தையோ பயத்தையோ கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்பதான் நீங்க அந்த கண்ட்ரோல் பண்ண பண்ணதான் அது என்ன கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிருக்கும். அகத்துல உங்க கவனம் வேண்டாம், அது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த அந்த புரிதலே உங்களை அறியாமலே வேலையே செய்யும். நம்ம இந்த இதை இன்னும் கொஞ்சம் மத்தியானத்துல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம்.